வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் இடி மின்னலுடன் அதிகார மழை. பள்ளி கல்லூரிக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்குன்னா விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நாளை வந்து நல்ல மழை பெய்ய போகுது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி, திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஈரோடு, சேலம், வேலூர், தருமபுரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்நிலையில் நாளை காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு வரும். எல்லாமே ஒரே டைமில் அவங்க அனௌன்ஸ் பண்ணாக்க நல்லாயிருக்கும், ஆனால் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது நிலவரப்படி இவ்வளோ மாவட்டங்களுக்கு நாளைக்கு லீவு. மேலும் அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.